இந்த தீபாவளியை ராஜ்மஹால் சில்க்ஸுடன் கொண்டாடுங்கள். ராஜ்மஹால் மதுரை. இத்தனை வருஷமா நான் வந்து ஃபேஸ் பண்ணாத ஒரு விஷயம் இந்த சீரியல்ல வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். யூனியனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஓ, இந்த மாதிரி சொல்லாம போயிட்டாரு. இவங்க என்னைக்குமே கூப்பிட்டாலும் எனக்கு 9 மணிக்கு மேலதான் ஷார்ட் வைப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது. அது எப்படி கேட்கறதா, இல்ல கடந்து போறதா, வேணாமா, இப்படியே இருந்தது. சேனல் சம்பந்தப்பட்ட இபி வந்து கேட்கல. அது ஆல்டர்னேட் வந்து பண்ணிட்டாங்க. அந்த டேட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி இருந்தது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார், ஆல் இஸ் வெல். நமக்கு வந்து ஒரு இழப்பு கிடைக்குதுன்னா அதோட ஒரு பெட்டர்மெண்ட் ஒன்று கிடைக்கும். அவ்வளோ அசிங்கமாக ஒஸ்டாக பேசினாங்க. அவர் பிஹேவியரே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அவர் அவர்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. செப்டம்பர் அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் இனி வரையும் அவங்க பேமெண்ட் போடல சார் எனக்கு. டெலிவிகிட நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நான் உங்கள் மாதவன் கே.எஸ். இந்த சோஃபால நான் யார் கூட உட்காந்துருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். பிர்லா போஸ் அவர்களோட தான் உட்காந்துருக்கேன். அவரோட சின்னத்திரை வெள்ளித்திரை எல்லா கதைகளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மாதவன் சார், நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ கயல்ல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தீங்க, மக்கள் மத்தியில அது பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. திடீர்னு உங்களை காணும் ஏன் ஒரு சீரியல் அப்படின்னும் போது, என்ன கமிட் பண்றாங்க அப்படின்னும் போது ப்ரொடக்ஷன்ல இருந்து பேசி அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் மூலமா என்ன பண்ணுவாங்க, டைரக்டர் வந்து ப்ரொடக்ஷன் கிட்ட கொடுக்கணும். ப்ரொடக்ஷன் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபண்டட்ன்றதுனால சேனல் கீழே தான் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் இருந்ததுனால சேனல் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாங்க. இப்போ எல்லாமே சேனல் தான் ஃபைனல் பண்றாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ 4 போகும். இப்போ மாதவன் தேவையா, மாதவன் கேரக்டருக்கு 4 போகும். சேனல் ஃபைனல் பண்றது தான். ஓகே, ஏன்னா அப்போதான் வந்து நமக்கு வந்து குவாலிட்டி வேணும், ஃபுட்டேஜ் வேணும், குவாலிட்டி வேணும், டிஆர்பி வேணும், இத்தனை விஷயங்கள் இருக்கு. அப்போ சேனல் ஃபைனல் பண்ணி நான் வந்துட்டேன். இப்போ நான் சீரியலுக்கு போகும்போது என்ன பண்றேன்னா, மார்னிங் போன உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபுட்டெல்லாம் வந்துட்டு போய் சாப்பிட்டு மேக்கப் போட்டேன்னா உடனே காஸ்டியூம் வந்து சொல்லுவாங்க. காஸ்டியூம் போட்டு 8:30 to 9 நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷாட் போய் நம்ம பர்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், பிரேக் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நைட்டு 9 போவோம், 9:30 போவோம், 10 போகும். நம்ம எதுவும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அங்க இருக்கிற சூழல், ஏன்னா ஆர்டிஸ்ட் வாண்டட் இருக்காது, ரெண்டாவது லொகேஷன் இருக்காது, ரெண்டாவது எபிசோட் ஆர்டர்ல மாட்டியிருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணி ஆகும், வேற வழி இல்லை. எனக்கு இப்போ ப்ரெசண்டா ஒரு சீரியல் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன், மேபி கயல் தான். இங்க எனக்கு இத்தனை வருஷமா நான் வந்து ஃபேஸ் பண்ணாத ஒரு விஷயம் இந்த சீரியல்ல வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். காலையில் போன உடனே ஃபுட்டு தானே சாப்பிடுவோம். நான் 7:30 to 8 அங்கே அட்டெண்டன்ஸ் கூட எடுப்பாங்க. சரி, போய் ஃபுட்டு சாப்பிட்லான்னு போனால் ப்ரொடக்ஷன்லேருந்து இல்லை, டைரக்டர் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னார். புதுசாக இருக்கு. முதல்ல இப்போ ஃபுட்டு எப்படி இருக்கும்னா, ரெண்டு வெரைட்டி இருக்கும். ஒன்று ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு லைட்மேன் டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் ஒன்று வச்சுருப்பாங்க, ரெண்டாவது ஆர்டிஸ்ட்டு அசிஸ்டன்ட் இவங்க கேமராமேன்ஸு டைரக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் ஒன்று வச்சுருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க. காரணம் என்னென்னா, இவங்க இயர்லியாக வந்துடுவாங்க எங்களை காத்திடும். ஏன்னா லைட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இயர்லியாக வந்தாங்கன்னா அவங்க இறக்குறதுக்கு பண்ணுறதுக்கு அவங்களும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுடுவாங்க. பட் நாம 8 வரதுனால அது கொஞ்சம் சூடாகிட்டு இருக்கும். ரெண்டாவது என்னென்னா சார், நம்ம வந்து இன்புட் என்ன எடுக்குமோ அதை நம்ம பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னும் போது கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த அது எல்லாம் ப்ரொடியூசர் கொடுப்பாங்க சார், அது ப்ரொடியூசர் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஒரு குறையும் இல்லை. இதுவரையும் நான் ஷூட்டிங்கில் ஃபுட்டை பற்றி எதுவுமே நான் பேசினதே கிடையாது. இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன். டைரக்டர் வந்து அதான் ஓப்பன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. சரி, என்ன தெரியாமல் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்? சரி, போயிட்டு நான் மேக்கப் போட்டு சீனுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, ஓப்பன் ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொன்னால் போய் சாப்பிட்டாங்க. ஷார்ட்டு கூப்பிட்றதுக்கு என்னால் சாப்பிட முடியல. ஏன் சார் ஷார்ட் கூப்பிடுறாங்க அப்படின்னும்போது ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கு. ஷார்ட் வெயிட்டிங்க, நான் இந்த கேமரா குள்ள வரதுக்கு 2 கஷ்டப்பட்டேன். நிச்சயமா எனக்காக வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மதியமும் இதே நடக்குது. மதியம் வந்து எனக்கு 12:30 வந்து இது முடிஞ்சது, சீன் முடிஞ்சது. அடுத்தது 3 மேல இப்போ 2 வரையும் ஷூட் போகுதுன்னா மறுபடியும் டைரக்டர் வந்து வந்தாதான் இவங்க ஓப்பன் பண்றேன்றாங்க. இப்போ காலையிலயும் நான் வந்து கொஞ்சம் இதாக சாப்பிடுறேன், ஏன்னா 9:30 வரையும் நான் ஒர்க் பண்ணியாகும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. சரி, சில விஷயங்களை கடந்துதான் போகணும், பட் அங்க இருக்கிற சூழல் என்னது, உண்மையா உண்மை இல்லையா அதெல்லாம் வேணாம். சரி விடு, இது ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கூடாதுன்னு போயிடலாம். இப்போ ஒரு சீன் பண்ணோம்னா எப்படின்னா, மாஸ்டர்னு வைப்பாங்க, க்ளோஸ்னு வைப்பாங்க. ஒரு 10 இருக்காங்கன்னா ஒரு மாஸ்டர்ஸ் போச்சுன்னா க்ளோஸ் அப் வந்து 10 க்ளோஸ் அப் போயிட்டு அதை தூக்கி போட்டுதான் அடுத்த சீன் போவோம். இல்ல ஒரே இடத்துல ஒரு 4 சீன் இருந்தா என்ன பண்ணுவோம்னா,
எல்லாம் மாஸ்டர் எடுத்துட்டு அடுத்து க்ளோஸ் எடுப்போம். அது ஒரு டைரக்டரோட சாய்ஸ், அது எப்படி பண்றதுன்னு. இங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த சீன்ல நானும் இருக்கேன். 9 பேருக்கான மாஸ்டரும் எடுத்துட்டு, 9 பேருக்கான க்ளோஸும் எடுத்துட்டு, ஏன் க்ளோஸ் மட்டும் பெண்டிங்ல வச்சாங்க, ஃப்ரெஷ் சீன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, கூப்பிடுவாங்கன்னு பாக்குறேன். இது வந்து 1 மணிக்கே முடிஞ்சது. மாஸ்டர்ஸ் எல்லாம் 6 மணி வரையும் கூப்பிடல, 9 மணி வரையும் கூப்பிடல. 9 மணிக்கு மேல வந்து, சார் உங்களுக்கு ஷார்ட் அடி வாங்க சார். காலையில வந்தது, காலையில சீன் மாஸ்டர் முடிச்சது, எப்படி கனெக்ட் ஆகும்? ஒன்று. ரெண்டாவது, 5 மணிக்கு எழுந்து 9 மணிக்கு எந்த டைம்ல இருக்கும் நம்ம? யோசிச்சு பாருங்க. 9 மணினா மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடும், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அந்த டைம்ல எதுனா காலையில ஃபர்ஸ்டே மன உளைச்சல், ஷூட்டிங் போகும்போதே பேசிக்கான விஷயங்கள் இவங்க ஃபாலோ பண்ணலன்னு மன உளைச்சல். ஆமா, ஒரு 9 மணிக்கு மேல இப்படி நடக்குது அப்படின்னும் போது, ஒரு ஆர்டிஸ்ட் மைண்டு ஃப்ரீயா இருந்தா தான் நான் கண்ணு பேசும், முகம் பேசும், மாடுலேஷன் எல்லாமே பண்ண முடியும். இது வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருந்தது. இவர் விஜய் சூர்யா சார் பேசுவாரு, காலையில மறுபடியும் அதே மாதிரி நடக்குது. திருப்ப மதியம் அங்க போறேன், போனா வேற லொகேஷன், எங்க நம்ம ஏஆர்எஸ் லொகேஷன், அங்க போறேன். எங்க எவ்வளவு மெயினான கேரக்டர் நீங்க பாத்தீங்க இல்லையா, அங்க போறேன் இல்லையா, ப்ரொடக்ஷன் எல்லாம் எப்படி திரும்ப இருப்பாங்க? சார் சேர்ல வெயிட் பண்ணுங்க சார், கூட சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, சேர் இல்லை, ஒரு கர்டசிக்காக சார் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. சரி, நம்ம எங்க ப்ரொடக்ஷன்ல நம்ம பேச முடியாது, நமக்கு என்னன்னா கூப்பிடுறது மேனேஜர்ஸ் தான். ஏன்னா அதுதான் டீசன்சி, ஏன்னா நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை நம்ம மெயின்டைன் பண்ணும். நம்ம தேவையில்லாம ஏதாவது கேட்டோம்னா, அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது வந்து காலத்துக்கும் அப்படியே நின்றுடும். அதுவும் சொல்லல அவங்க. அப்புறம் நான் அங்கிருந்து வந்து ஏசி ரூம்ல ரூம் கொடுத்துருந்தேன், வந்து உட்காந்துட்டு மேனேஜர் ஃபோன் பண்ண, மேனேஜர் ஸ்பாட்ல இல்லை. சார் நான் வெளியில இருக்கேன், நான் சொல்றேன் சார், வருவாங்க சார். அவங்க வந்த உடனே சொன்னாங்க, என்ன என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்டேன். என்னங்க அப்படின்னா, இல்லை சார் அவங்க புது பசங்க சார் அப்படின்னு. சரி, எடுத்துட்டு வருவாங்க, பார்த்தா எடுத்துட்டு வரல ஃபுட்டே, பசிக்குது. அடுத்தது எமோஷன் சீனு. ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, என் அனுபவத்தில் நான் சொல்றேன், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், சென்டிமெண்ட் ஈஸியாக பண்ணிடுவேன். எனக்கு ஹியூமர் எனக்கு ஈஸியாக வந்துடும். எமோஷனை கிரியேட் பண்ணி ஒன்னா ஒரு பெரிய சேனல் நம்ம வந்து இதுக்கான அவுட் புட் நம்ம கொடுக்கும்போது அந்த கேரக்டரை வந்து வாழ வைப்போம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம 3 வருஷம் இருந்திருக்கோம், நம்ம நம்மளை நம்பி இந்த கேரக்டர் கொடுக்கும்போது அதை வந்து நம்ம வந்து 100% நமக்கு அதுக்கான அவுட் புட் கொடுக்கணும். இதோட முடியல. டப்பிங், எத்தனை ஆர்டிஸ்ட் இன்னைக்கு டப்பிங் பேசுகிறாங்க, அவங்களும் விரும்பலீங்க. டப்பிங்கை வந்து யாரும் கம்பல் பண்ணல, ஏன்னா சீரியல் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் டப்பிங்னு போவீங்க, வேற ஆர்டிஸ்ட் போட்டுருவாங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி இல்லை, ஏன்னா நான் பேசிக்காக கற்றுக்கிட்டது என் வாய்ஸுக்கு நான் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் பண்ணுறாங்க, பெட்டராகவும் பண்ணுறாங்க, கொஞ்சம் முன்ன பின்னவும் பண்ணுறாங்க. இல்லை, நம்ம அதை நல்லா பண்ணுவோம்னு அதுக்கு தனியாக போய் அங்கே மறுபடியும் அந்த விஷயம் பண்ணிவிட்டு, நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள், இந்த வஜ்ரவேல் கேரக்டர் மட்டும் டப்பிங் முடிச்சிட்டேன்னா ஒரு 1/2 நான் ஒரு இடத்துல உட்காந்துருவேன். அவ்வளோ சஃபர் ஆகும் உடம்பு. ஏங்க, நார்மலாக இருந்து ஒரு கோபத்தை உருவாக்கி அது எமோஷனாக பேசும்போது அது நீங்கள் ஒரு 1 hour உட்காந்து பேசிட்டு நீங்கள் வெளியே வரும்போது அதே மூடில் தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன சார் நல்லா இருக்கேன், ஆ நல்லா இருக்கேன் அப்படி தான் வரும். அந்த கேரக்டர்ல இருந்து வரதுக்கே வந்து ஒரு 1/2 hour. மேபி இந்த இன்டர்வியூ பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், இல்ல இப்ப பேசுறதுக்கும் சீரியல்ல அங்க பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசம். மேபி அந்த மாதிரி இருக்கும். அவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு செய்யறோம். சரி, மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன், சார் நம்ம எல்லாம் வேலை செய்ய தான் வந்திருக்கோம், என் வேலையில ஏதாவது ஒரு குறை சொல்லுங்க, நான் வந்து கரெக்டா பண்றேன். ப்ரொடக்ஷன் வந்து அவங்க அது பாக்கணுமா இல்லையா, காசு கொடுக்கறது யாரு, ப்ரொடியூசர் தானே சார், இங்க யாரு நாட்டமா நடக்குதுன்னு தெரியல. நான் ஒன்று பண்ணுறேன், மார்னிங்கும் எனக்கு இதே மாதிரி தான் பண்ணுறீங்க, மதியமும் இதே மாதிரி தான் பண்ணுறீங்க. நான் வந்து ஒன்று ஹோட்டல்லேருந்து ஃபுட்டு வாங்கிக்கிறேன், இல்லை வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன், ஏன்னா ஹோட்டல் ஃபுட் எனக்கு செட் ஆகாது, கொஞ்சம் லூஸ் மோஷன், நான் ஒரு ஆர்டிஸ்ட் லூஸ் மோஷன் வந்து அது சரி வரேன், நான் போய் வீட்டில் சாப்பிட்டு வரேன், என்ன பண்ணுறீங்க சொல். இல்லை உங்களுக்கு வந்து தனியாக வந்து கொடுக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க தனியாக ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஷூட்டிங்கில் என்ன பண்ணனா, சரி நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா, ஏஆர்எஸ்ல தான் ஷூட்டிங்கு, சரி வெளியில் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், காரு வந்து முன்னாடி பின்னாடியெல்லாம் வெஹிக்கிள் எடுக்க முடியல. அப்புறம் கலெக்ட் ஆகி பார்த்துட்டு தானே இருக்கா, நமக்கு அடுத்த லெவல் கிடைக்கும், இது ஏன் பெருசாக எடுத்துகிட்டு கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே நடந்து போய் பக்கத்தில் தான் வந்து ஹோட்டலில் இருந்தது, போய் சாப்பிட்டு அப்புறம் வந்துட்டேன். அந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ஒரு அதில் ஒரு லீட் ரோல், ஏன்னா 2 யூனிட் போட்டு பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது.
மேல் லீட் ரோல் வந்தார். 8:30 வந்தார். அங்கே 4-5 ஷூட் இருக்குது, சரி இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கார் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன வேறு சீரியல், இல்லை இந்த சீரியலுக்கு தான். காலையில் வந்து பார்க்கல, நான் கேட்கல. இல்லை நேற்று வந்து நான் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிட்டேன், ஒரு க்ளோஸ் அப் மட்டும் இருந்தது, சரி அதுக்காக வந்து நான் வந்தேன் அப்படின்னாரு. அப்படியா நான் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவரே சொன்னார், இல்லை சார் இதுக்கு நான் எதுவும் பேமெண்ட்டெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. சார் நான் கேட்கல சார், இல்லை நீங்கள் வந்தீங்க 8:30 வரீங்களே அதனால தான் நான் கேட்டேன். அதனால் ஆமாம் இப்போ பார்க்குறாங்க, ஹாய் சார் அப்படின்னு, ஹாய் என்ன எந்த சீரியல் போயிட்டுருக்கீங்க, இல்லை சார் இதுக்கு தான், ஏன்னா 8:30 வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் இல்லை சார், இந்த மாதிரி ஒரு க்ளோஸுக்கு இதுக்கு பேமெண்ட்டெல்லாம் இல்லை சார், அது நேற்று ஒரு விஷயத்தினால என்னால் போயிட்டு முடிந்தது, அதை இன்னைக்கு வந்து அதை க்ளோஸ் அப் முடிச்சு கொடுக்குறேன் நான் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. எனக்கு என்னன்னா இந்த ஷூட்டிங் வரும்போது லைட்டாக கொஞ்சம் மன உளைச்சல் இருந்துட்டு தான் இருக்கும். இது என்னென்னா சில விஷயங்கள் நம்ம வந்து கடந்து போய் தான் ஆகணும், 20 வருஷம் ஆகுது. ஏன்னா இப்போது நீங்கள் இப்போ டைரக்டரே எடுத்துட்டிங்கன்னா கூட அவருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவர் நம்ம வந்து ஷூட் முடிஞ்ச உடனே நம்ம வேலை முடிஞ்சது, அவர் ஷூட் முடிஞ்சு எடிட் பார்க்கணும், எபிசோடோட அவுட்புட் பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து ப்ரொடியூசருக்கு சேனலுக்கு வந்து குவாலிட்டி கொடுக்கணும், சேனலுக்கு ப்ரொடியூசருக்கு ஃபுட்டேஜ் கொடுக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவங்க 10:30 வரையும் போகும்போது நமக்கு ரொம்ப சஃபர் ஆகும். ஏன்னா ஆல்ரெடியே 16 to 18 மணி நேரம் வரும், 10:30 வரையும் போச்சுன்னா உடம்பு எல்லாத்துக்காகும், அந்த டைமுக்கு சாப்பிடணும், அந்த டைமுக்கு ஆகணும். ஏன்னா கொஞ்சம் வயசை கடந்துட்டோம்னா மெயின்டைன் பண்ணணும், யாரும் ஹாஸ்பிட்டல் அழுதுட்டு உடம்புக்கு எடுத்துகிட்டு அப்புறம் தான் இருக்குது. ஏன்னா 20 வருஷமாக உழைச்சி நான் இங்கே தான் இருக்கேன். இப்போ ரஜினி சாரெல்லாம் பார்க்கும்போது ஒழுங்காக இருந்தால் ஏதோ இன்னும் கொஞ்சம் லெவல் மேலே போகலான்னு இருக்குது. ஆனால் உடம்புக்கு எடுத்துக்கிட்டா அப்புறம் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும், கொஞ்சம் அது கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இதனால 10:30 வரையும் போகிறதுனால நமக்கு என்ன லாஸ் தான். இப்போ ப்ரொடியூஸ் இப்போ டைரக்டருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடச்சிரும், ஒரு கிடைக்கும்போது அவருக்கு எபிசோட் சேலரி தானே, அதில் அவருக்கு ஒரு ஆதாயம் இருக்குது, ப்ரொடியூசருக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும். இப்போ ஆர்டிஸ்ட்க்கு ஹெல்த் இது தான், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் போகும். இவங்க என்றைக்குமே கூப்பிட்டாலும் எனக்கு 9 மணிக்கு மேலே தான் ஷார்ட் வைப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது, அது எப்படி கேட்குறதா இல்லை கடந்து போகிறதா வேணாமா இப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கும் போது அவங்க சைட்ல இருந்து கூட நான் பார்த்தேன். இப்போ நான் இங்கே இங்கே ஒருத்தன் தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ அவங்கள பார்க்கும்போது அவங்க 8 பேர் இருக்காங்க, இப்போ அதில் லேடிஸும் இருக்கிறாங்க, முடிச்சு அமைச்சிட்டா நமக்கு தனியாக அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்களா, நம்ம ஏன்டா அதுக்கு சஃபர் ஆகணும். நான் என்னுடைய இதுதானே பார்ப்பேன், யூனியன் ரீலே 9 ரூலே 9 மணி இருந்தானே, அதுக்கப்புறம் நாம ஏன் நடிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. கேன்சல்ஸ் வந்து அதிகமாக பண்ணுவாங்க, 1 to 15 பிளாக் பண்ணுவாங்க, 2 நாள் ஷூட் பண்ணுவாங்க. ஓ கேட்டால் அந்த ஆர்டிஸ்டோட குழந்தை உடம்பு சரியில்லை, அந்த ஆர்டிஸ்டோட அம்மாவுக்கு வந்து ஏதோ இது அதனால வரல அப்படி இப்படி பண்ணுவாங்க. சில டைமில் கேன்சல்ஸும் சொல்ல மாட்டாங்க. நான் ஷூட்டிங் இல்லாதப்போ பிரச்சனை கிடையாது கேன்சல் பண்ணால், நான் ஒரு ஷூட் வாலண்டரியாக வந்தது நான் கேட்குறேன் அவங்ககிட்ட, சார் நான் இது விஷயமா நான் அவங்ககிட்ட போய் பேசும்போது ஷெட்யூல் டைரக்டர்கிட்ட தான், ஏன்னா டைரக்டரோட நேச்சர் என்னன்னா எனக்கு பாசிட்டிவாக தெரியல அவருடைய நேச்சர். நம்ம இந்த விஷயம் டைரக்டர்கிட்ட கேட்க முடியாது, ஷெட்யூல் டைரக்டர்கிட்ட தான், டேட்டிசியும் மேனேஜர்கிட்ட தான் பேச முடியும். நான் சொன்னேன் சார் இப்போ மேனேஜருக்கு வந்து அவர் பேருக்கு தான் இருக்கார் மேனேஜர், எது இருந்தாலும் சார் அவங்க சொல்கிறது தான் சார் நாங்கள் சொல்கிறோம், அவங்கன்றது எவங்க, ஷெட்யூல் டைரக்டர் சொல்கிறது தான் இவர் சொல்வார். ஷெட்யூல் டைரக்டர் யார் பேச்சு கேட்பாரு, டைரக்டர் பேச்சு கேட்பாரு, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஷெட்யூல் டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் 1 to 15 பிளாக் பண்ணி 2 நாள் ஷூட் பண்ணால் எப்படி சார், கேன்சலும் வந்து அவர் மேனேஜர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, கேட்டால் அவங்க சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி போயிட்டு எப்படி சார், இப்போ எனக்கும் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேன்சல் சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை அடித்தப்போ அவர் சொன்னார், சார் உங்களுக்கு எமர்ஜென்சியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். ஒரு 2 days பிஃபோர் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்தது, நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆக்சுவலாக போன மாதம் 11ஆம் தேதி, சார் இந்த மாதிரி எனக்கு வந்து அது இருக்குது, எனக்கு 11 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னும்போது, இல்லை சார் அது முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக அன்றைக்கி எனக்கு ஒரு சீன் தான் அந்த ப்ராஜெக்டில், இப்போது நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற ப்ராஜெக்டில், ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்காவது அனுப்புங்க சார், வாங்க சார் டேரக்டர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி போனேன். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் போன உடனே மேனேஜர்கிட்ட சொன்னேன், சார் நான் போகணும் சார் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லை சார் உங்களுக்கு ஒரு சீன் தான், நீங்கள் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் அதே தான் சார் சொன்னார், வந்தா சுத்தா சுத்தா செத்தா ரிப்பீட்டு. காலையில் மாஸ்க் எடுத்துட்டாரு, க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 11ஆம் தேதி நைட்டா சார், 6 மணிக்கு என்ன அனுப்பிச்சிடுவாங்கன்னு பார்த்தா 6 மணிக்கு ஃப்ரெஷ்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டார். எல்லாம் ஹீரோ ஹீரோயின் அவங்க அம்மா கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க,
நம்ம அங்கே வரோன்னு சொல்லிட்டோம், அங்கே வர அரேஞ்ச்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கோ டைரக்டர்கிட்ட பேசுகிறேன், எவ்வளோ நேரம் போகும் இந்த சீனு? ஏன் நமக்கு தெரியும் எப்படியும் ஒரு 2 மணி நேரம் போதும் போவோம் அப்படின்னு. 7 மணி 7:00 2:09 இப்போ நம்மளது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க? 9 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி பார்த்தேன், அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், எவ்வளோ நேரம் போவோம்? அவ்வளோதான் சார், ஒரு 1-1.5 hours நான் முடிச்சிடுவோம் அப்படின்னு. சரி போய் கோ டைரக்டர்கிட்ட சொன்னேன், ஒரு 1.5 hours ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வாங்க சார், ஒரு நேரம் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அங்க டிராபிக்ல போறதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. மெட்ரோ ஒர்க், ஆமா போயிடுச்சு. அங்க நான் போய் ரீச் ஆனதே 9 மணி தான். இப்ப மறுபடியும் அங்க ஷூட்டே அட்டன் பண்ணாம நான் இங்க வந்தேன்னா அட்டன் பண்ண முடியாது. இப்ப நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம், பர்மிஷன் கேட்டோம். இப்போ நான் 20 வருஷமா இருக்கேன், கமிட்டியில இருக்கேன், அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு 9 மணி வரையும் இருக்கு ஒர்க், இவன் டைம் 9 மணிக்கு மேல அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோன் பண்ணி 8 மணிக்கே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சார் இந்த மாதிரி ரொம்ப டிராஃபிக்ஸ் இருக்கு, ரிட்டர்ன் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வேணா ஒன்று பண்ணுறேன், நாளைக்கு அவங்களுக்கு அதே இடத்துல தான் லொக்கேஷன் ஷூட்டு, க்ளோஸ் அப் மட்டும் தானே பெண்டிங்கு, நாளைக்கு வந்து ஃப்ரீயாக நான் பண்ணி கொடுத்துட்றேன். சார் நீங்கள் ஷெட்யூல் டைரக்டர்கிட்ட பேசுங்கன்னா, ஷெட்யூல் டைரக்டர்கிட்ட இந்த தகவல் சொல்லிட்டு அங்கே ஷார்ட்டில் போயிட்டு அது என்ன, இப்போ நான் இங்கே உட்காந்து பேசும்போது சைலண்டில் தான் ஒன்று போட்டிருக்கேன், ஏன்னா டிஸ்டர்ப் ஆகும். ஷூட்டிங் ஆனும்போது அந்த ப்ராசஸ் தான், சைலண்டில் நான் போட்டேன். இவங்க ஃபோன் பண்ணிருக்காங்க, ஷெட்யூல் டைரக்டர் சொல்றீங்க, அவர் அதுக்கு என்ன சொன்னாரு? டைரக்டர் கிட்ட கேட்டு சொல்றேன் அவங்க ஃபோன் பண்ணிருக்காங்க, அது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், இல்ல சார் இந்த மாதிரி வர முடியல, நாளைக்கு வந்து பண்ணி கொடுத்துறேன்னாங்க. சரி ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து அவங்களும் வந்து நாளைக்கு போனேன், அடுத்த நாள் போனேன். க்ளோஸ் அப் மட்டும் அவங்க எடுக்கல, மேற்கொண்டு ஒரு சீனு ஷூட் பண்ணி அதே தான், வந்தா சுத்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு. திருப்பி வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சீன் பண்ணிட்டாங்க, இது முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டு சைலண்டா என்ன பண்ணாங்க, யூனியனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஓ, இந்த மாதிரி சொல்லாம போயிட்டாரு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, இதனால எங்க ப்ரொடக்ஷனுக்கு லாஸ். நான் வந்து எனக்கு என்னன்னா, ப்ரொடியூசர் இவங்க 8 மணி வரையும் ஷூட் போச்சுன்னு எனக்கு தெரியும், அடுத்த நாள் நான் ஷூட்டிங்கும் வந்து பண்ணி கொடுத்துட்டேன். இவங்க வாட்ஸ்அப்ல ஃபோன் பண்ணி சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினோடனே யூனியனுக்குன்னு ஒரு லா இருக்கு, நீங்க வந்து அது ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்டா கொடுங்க, ஒன்னு மெயில் அனுப்புங்க, நான் நேர்ல வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் இவங்க பண்ணல. ரெண்டாவது, இவங்க என்ன ப்ரொடக்ஷனில் சொன்னாங்களோ தெரியல, சேனலில் என்ன சொன்னாங்களோ தெரியல. இப்போது இவங்க ஆளை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கே சேனல் நாலேஜ் போகிறாங்கன்னா, ஆளை வந்து மாற்றுறதுக்கும் சேனல் நாலேஜ் தான். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அப்போது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டரோட இது தான், அவர் ஷெட்யூல் டைரக்டரும் சரி மேனேஜரும் சரி பேருக்கு தான் இருக்காங்க. அப்போது இவர் டைரக்டரு அந்த ப்ரொடக்ஷனில் என்ன சொன்னாருன்னு தெரியல, அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து என்ன கூப்பிடுவாங்களா, சேனல்ல என்ன சொன்னாருன்னு தெரியல, அந்த சேனல்ல இருந்து என்ன கூப்பிடுவாங்களா. இப்போ உங்களுடைய வருமானம் பாத்தீங்கன்னா, அதை வச்சுதான் உங்க சோறு, உங்க தேவைகள், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க மனைவிக்கு சோறு, குழந்தைங்களுக்கு சோறு. இப்போ எல்லாத்தையும் அரவணைச்சு போறதுதான் சார். இப்போ நானே வரேன், கொஞ்சம் லேட்டா வரேன் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்றீங்க, பரவாயில்ல வாங்க சார், ஏதோ டிராபிக்கா சூழல் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்களும் அந்த மாதிரி டிலே பண்ணீங்கன்னா நானும் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணும். அதானே சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுதான் சார். இவங்க இவங்க கிட்ட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 100% பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் எந்த ஒரு இதுவும் எடுத்துக்கல. காரணம் என்னன்னா, என்னுடைய மெச்சூரிட்டி, என்னுடைய டிராவல், இது வந்து நடக்கும், சில விஷயங்கள் நம்ம கடந்துதான் போய் ஆகணும்னு. சார் இந்த விஷயம் கடந்து போக முடியல என்னால, எனக்கு அநியாயம் நடந்திருக்கு, துரோகம் நடந்திருக்கு, எங்களுக்குன்னு யூனியன்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் யூனியன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒருத்தருக்கு வந்து இந்த டைரக்டர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இப்போ அவர் அப்போ ஸ்டெப் எடுத்திருந்தா நான் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டேன். இப்போ நான் கடந்து போயிடுறேன் சார், நாளைக்கு இன்னொருத்தன் வருவான். இப்போ இதுக்கு யார் சொல்யூஷன் எடுக்கிறது, யூனியன்ஸ் எடுக்கிறதா, இல்லை பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் எடுக்கிறதா, இல்லை சேனல் எடுக்கிறதா? இப்போ ஆரம்பத்தில் நான் ஒன்று சொன்னேன், ஜெயிலர் விஷயத்தில் ஒன்று சொன்னேன், சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி எங்கள் துக்கத்தையும் அதுக்குன்னு தனியாக ஒரு சேனல் விங்ஸ் வச்சு, எதனால ஆல்டர்னேட்டிவ் பர்டிகுலர் பர்சனை கூப்பிடுன்னும் போது பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் கிடைக்கும், இன்னொரு வாட்டி பாதிப்பு நடக்காது. தப்பு செய்கிறவனுக்கு ஒரு சுயநலமாக ஒருத்தனால ஒருத்தனுக்கு போது வேலை இழக்கிறான் அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடி தான் வந்து எனக்கு இது எப்படி கடந்து போகிறதுன்னு தெரியல. இதில் எப்படின்னா, ஒரு இது உங்களுக்கு நடக்கும்போது நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்? இதாவது இப்போ யூனியன்ல வந்து இந்த மாதிரி நீங்க ஷூட்டிங்ல சொல்லாம போயிட்டீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஷூட்டிங்ல சொல்லலாம், ஆமா அவர் அப்படி கொடுத்திருக்காரு. ஆனா
இப்போ நான் வந்து சொல்லலாம் என் பாயிண்ட் ஆஃப் வியூல, அது மனிதனுடைய குணமே என்னன்னா தன்னை வந்து நியாயமா பேசுவான், நல்லவனா காட்டுவான் மத்த. பட் மெஷின் போய் சொல்லாது இல்லையா, போன் போய் சொல்லாது இல்லையா, நான் தகவல் கொடுத்தது போய் சொல்லாது, வாட்ஸ்அப் மெசேஜஸ் போய் சொல்லாது, எதுவுமே போய் சொல்லாது இல்லையா. ஒரு யூனிட்ல 60 பேர் இருக்காங்கன்னா ஒரு கலைத்தாய், ஒரு நியாயமான 4 பேர் கூடவா அங்கே இருக்க மாட்டாங்க. இத்தனை விஷயங்கள் நான் இங்கே பேசுறேன் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாக போட்டிருந்தா கூட நான் சொல்லிடலாம், சார் இந்த விஷயம் நீங்கள் போடல, நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கலாம், கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நான் வீடியோவாக கொடுக்கும்போது அதை நான் சொல்ல முடியாது. சப்போஸ் அது தவறுதலாக இருந்தால், அதுக்கான எவிடன்ஸாக இருந்தால், அது எது எனக்கே வந்து பாதிக்கும் இல்லையா. சார் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சார், நான் ஒர்க் பண்ணதே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தான் ஒர்க் பண்ணேன். சொல்லக்கூடாத விஷயங்கள், சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு சார். இப்போ ஒரு பெரிய சேனலை நம்ம ஒர்க் பண்றோம் போது, 1 மாசம் ஒர்க் பண்றோம் போது ஷூட்டிங் கேன்சல் அது இதுன்னு பார்த்து கூட நமக்கு என்னன்னா அடுத்த 10-15 சம்பளம் கிடைச்சிடும் சார் எங்களுக்கு. செப்டம்பர்ல ஒர்க் பண்ண, அக்டோபர் முடிஞ்சிச்சு, நவம்பர் ஆகஸ்ட்ல ஒர்க் பண்ணதே இன்னும் பேமெண்ட் இல்லை. ஆகஸ்ட் ஆமா, செப்டம்பர் அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் இனி வரையும் அவங்க பேமெண்ட் போடல சார் எங்களுக்கு. சேனல் கொடுக்காம இருக்குமா, என்னுடைய தேவைகள் இருக்கு இல்லையா சார். இப்போ நான் அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து ரீசார்ஜ் பண்ணனா ஃபோன் இருக்குமா என் கையில? இருக்காது. இல்லை நான் பெட்ரோல் போடணும்னா வந்து அவன் எது மளிகை ப்ரிவிஷன் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு தேதி ஒன்று சொல்லுவார் மேனேஜர், சார் 20 பேமெண்ட் வந்துடும், அதை நம்பிக்கையோடு தான் நம்ம இருப்போம். 20 போது கமிட்மெண்ட் ஒரு 25 வச்சுக்குவோம், அப்பவும் வராது பேமெண்ட், 30 வராது பேமெண்ட். அவர் மேனேஜர் வந்து அவர் சொல்லும் போது சார் கொடுத்தா தானே சார் நாங்கள் கொடுக்க முடியும். பட் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னது, அவர் அவரை பாக்கெட்ல இருந்து கொடுக்க போறாரு, இங்க கொடுக்கணும். ப்ரொடியூசர் வந்து ரிலீஸ் பண்ணாதான் அவங்க கொடுக்க முடியும். எப்போவாதுன்னு கேட்டு சொல்லுங்க சார். இங்க என்னன்னா மேனேஜர் ஃபோர்ஸ் ஆச்சுன்னா மேனேஜர்த்துக்கே மாத்திடுவாங்க. எல்லாம் அவங்க அவங்க வேலைகளை காப்பாத்திக்கிறதுலாம் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு மாசம் ஆனா கரெக்டா வந்துடும், 30 1-5, 1-10 அவங்களுக்கு வந்துடும். எங்களுக்கு வராது, அவருடைய வேலை அதுதானே, அது அதுவும் நடக்காது. இதுவரையும் சார் இதுவரையும் கூப்பிட்டு ப்ரொடியூசர் வந்து கேட்கல, அது சம்மந்தப்பட்ட இபி சேனல் சம்மந்தப்பட்ட இபி வந்து கேட்கல, அது ஆல்டர்னேட் வந்து பண்ணிட்டாங்க, அந்த டேட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குன்ற மாதிரி இருந்தது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார், ஆல் இஸ் வெல். நமக்கு வந்து ஒரு இழப்பு கிடைக்குதுன்னா அதோட ஒரு பெட்டர்மெண்ட் ஒன்று கிடைக்கும். இது ஒருத்தருடைய டைரக்டர்ன்ற ஒருத்தருடைய சுயநலத்தால் இது கடந்து போக முடியல. இது இன்னொரு தடவை யாருக்கும் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. பட் இதுக்கான சொல்யூஷன் வேணும், அது யார் மூலமாக கிடைக்கும், யூனியன்ஸ் மூலமாக கிடைக்கும்னா. இத்தனை வருஷமாக போயிட்டு இருக்குல்ல, அவர் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு பண்ணியிருக்காருல்ல, என்ன நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க? ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது தான் சொல்கிறார், எனக்கு இந்த மாதிரி தான் கூப்பிட்டாங்க, நான் போனேங்க, இதை அனுப்புறேன்னு சொல்லி சொன்னாங்க, வேற ஒருத்தர் டேட் இவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் நான், கடைசியில் பார்த்தா அனுப்பவே இல்லை, அவங்க வந்து அவ்வளோ அசிங்கமாக ஒஸ்டாக பேசினாங்க, அவர் பிஹேவியரே ஒரு மாதிரியாக தான் இருக்கும், அவர்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. சரி நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, ஏன்னா கூப்பிட்டு பேசியிருக்கலாம், அவருக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ், அவர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார் நேச்சர், டைரக்ட் வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பார், ரிப்ளே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் இவங்க யூனியன் கம்ப்ளைண்ட்ல கொடுத்தது பார்த்துட்டு அதெல்லாம் இருக்கு எங்கிட்ட எவிடன்ஸு. அவருடைய கோ டைரக்டருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன், உங்ககிட்ட தான் நான் கேட்டுப்போனேன், இந்த மாதிரிலாம் ஒரு இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, நீங்கள் சொல்லுங்கள் நேரில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் மாற்றத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இல்லை சார் இல்லை, அவர் இதே ரிப்ளைவே பண்ணலை அவர், ஏன்னா அவங்க வலிமையான இடத்துல இருக்கிறாங்க சார் அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் அவங்களுக்கு வந்து செய்கிறத தப்புன்னு சொல்கிறதுனா அவங்கள காட்டிலும் வலிமையாக இருக்கிறவங்க சொன்னால் மட்டும்தான் அவங்க கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். போன மாதம் மட்டும் எனக்கு 15 நாள் ஷூட் கேன்சலு, வேற கம்பெனிஸ், 3 படங்கள், 2 சீரியல்கள், எல்லா எவிடன்ஸ் இருக்கு, நான் வந்து பதிவு பண்ணுறேன். நாளைக்கு யூனியன் மூலமாக கூப்பிட்டு கேட்டால் எனக்கு ஆதாரத்தோடு நான் வந்து சொல்லுவேன். 1 மாதத்துக்கு முன்னாடி டேட் கேட்குறாங்க, இப்போ காரைக்குடி ஷூட்டுன்னு வைங்க, 7 மணிக்கு ட்ரெயின், ஏன்னா அங்கே ஃப்ளைட் இருக்குதுல, 7 மணிக்கு ட்ரெயின் போகணும், அங்கே போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு 1 டே ஒர்க்னாலும் அடுத்த நாள்லாம் நம்ம 1 டே பிஃபோரும் வந்து கமிட் பண்ணிக்க முடியாது ஷூட்டு, 1 டே ஆஃப்டரும் படும், அப்போ 1 நாளைக்கும் 2 நாள் வேஸ்ட் ஆகும், ஆக மொத்தம் 3 நாள் முன்னாடி இவங்க டேட் கொடுக்குறாங்க. நான் 2 வாட்டி ஃபோன் பண்ணி கேட்குறேன், வேற படங்கள் வரும்போது இல்லை சார் கன்ஃபார்ம் பண்ணுறோன்றாங்க. கரெக்டாக 18ஆம் தேதி எத்தனை மணிக்கு டிக்கெட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன், இல்லை நாங்கள் பேக்கப் பண்ணுறோன்ட்டோம், நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்ல, ஓகே சார் தான் சொன்னேன், காரணம் சூழல், வேணும்னு யாரும் பண்ண மாட்டாங்க, சத்தியமாக பண்ண மாட்டாங்க, மேனேஜர்ஸாக இருக்கட்டும் டைரக்டராக இருக்கட்டும் வேணும்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு கம்பெனி, ஒரு சீரியல், புது சீரியல் ஸ்டார்ட் பண்ணுறோம், 5, 6, 7 வேணுன்றாங்க, 4ஆம் தேதி எங்கள் லொக்கேஷன்றேன், இல்லை சார் நெக் மூமெண்ட்டில் சேனல் வந்து ஹீரோவை மாற்றணும்னு சொல்லிட்டாங்க, 5, 6 இல்லை
ஃபர்தர் டேட் நான் சொல்றேன்றாங்க. ஓகே சார், அவ்வளவுதான், அதுக்கான இது என்கிட்ட இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. அடுத்தது 25, 26, 27 கண்டினியூவா போகும்போது இன்னொரு டேட் வரும்போது சார் கன்ஃபார்மா பண்றீங்களா? பண்றோம். 24ஆம் தேதி ஃபோன் பண்ணி கேட்கிறேன், சார் உங்களுக்கு 25, 26 வராது, 27 தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல, 27 வெயிட் பண்ணிட்டு 26ஆம் தேதி கேட்கிறேன், சார் மதியத்துக்கு மேலே கூப்பிடுறோம் அப்படின்றாங்க. மதியத்துக்கு மேலே இவங்க கூப்பிடவே இல்லை. காரணம், நாங்கள் உங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலையே. காரணம், சூழல். ஏன் இவங்களே கையிலே பண்ணும்போது, சார் ஹாஸ்பிட்டல் சீன் இருக்குது சார் உங்களுக்கு நாளைக்கு இருக்கு, நாங்கள் மதியம் கூப்பிட்றோம், நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இல்லை சார் அது இந்த சீனே லென்த் ஆகி போகுது, நாளைக்கு இருக்குன்னு. காரணம், சூழல். நான் எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேனா? நான் இன்னைக்குமே இந்த விஷயம் ஏன் பேசுகிறேன்? நான் எவ்வளவோ உங்களுக்கு பண்ணியிருக்கேன் இல்லையா, எவ்வளவோ போராடிட்டு நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்கள் அந்த டப்புன்னு அந்த கேரக்டரை வந்து நீங்கள் மாற்றி நீங்கள் பண்ணும்போது அது நீங்கள் பண்ணது நியாயமா? என்ன கூப்பிட்டு பேசியிருக்கணும், அது யாராக இருக்கும்? நீங்கள் டைரக்டராக நீங்கள் பேசியிருக்கலாம், இல்லை மேனேஜர் பேசியிருக்கலாம், இல்லை ப்ரொடியூசர் பேசியிருக்கலாம், இல்லை அது சம்மந்தப்பட்ட இபியாவது பேசியிருக்கலாம். யாருமே பேசாமல் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, கேட்கும்போது தான் தெரியுது இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் ஸ்டெப் எடுத்திருந்தா நான் பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ நானும் கடந்து போயிட்டேன்னு வைங்க, சப்போஸ் இது சொல்கிறதுனால யாரும் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டேன்னு வைங்க, இன்னொருத்தம் பாதிக்கப்படுவான். இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், நிரந்தர தீர்வு வேணும். அதனால தான் இப்போ எங்கள் சந்தோஷத்தில், உங்கள் சந்தோஷத்தில் எங்களை கூட சேர்த்துக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு துக்கம் வரும்போது என்னன்றதை கேட்டு அதுக்கு ஒரு விங்கு வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்? தப்பு செய்கிறவன் அவனுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும், பாதிக்கப்படுறவங்களுக்கு பாதிக்கப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நியாயமாவது கிடைக்கும். நிச்சயமா சார். டெலி விகடன் நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்களை சந்தித்ததில் உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த தீபாவளியை ராஜ்மஹால் சில்க்ஸுடன் கொண்டாடுங்கள். ராஜ்மஹால் மதுரை.